இந்த டியூட்டோரியல்ல நம்ம பார்க்க போற டாபிக் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் ஃபார் சிசிஎஸ் 333 ஆக்மெண்டட் ரியாலிட்டி விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ இதுல யூனிட் ஒன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டா இருக்கு இந்த யூனிட் ஒன். ஒன்னு வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஏஆர் ஏஆர் டெக்னாலஜிஸ், தென் செகண்ட் பார்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு விஆர் அண்ட் ஏஆர். இந்த ரெண்டு பார்ட்லயும் டாபிக்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதில் இம்பார்ட்டண்டான டாபிக் எடுத்து நான் இங்கே ரெட் கலரில் போட்டிருக்கேன். அதில் ஒன்று வந்து இன்புட் டிவைசஸ், இன்னொன்று அவுட்புட் டிவைசஸ். இதுக்குள்ளே இருக்கிற இந்த சப் டாபிக்ஸோட சேர்த்து இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சிடணும். ஸோ மொத்தமாகவும் கேட்கலாம், இல்லை சப் டாபிக்ஸ் கொடுத்து அதுலேருந்தும் கேட்கலாம். ஸோ இந்த இன்புட் டிவைசஸ் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் இந்த டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட்டாக படிச்சுருங்க. தென் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா the three eyes of virtual reality, then virtual reality versus 3D computer graphics, then components of VR system, benefits of virtual reality. So second part layum inda topic la konja important da. So unit 1 la portion nariya irukradunala idhila irukra ella topic me neenga padichagiradhu romba nalladhu, so that kandipa or big question neenga inda unit la nda attend panna mudiyum. ரொம்ப படிக்க முடியல அப்படின்னா இந்த ரெண்டு பார்ட்ல ஏதாவது ஒரு பார்ட்டை வந்து கம்ப்ளீட்டா படிச்சிருங்க. எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் இந்த யூனிட்ல இருந்து நீங்க அட்டன் பண்ணிடலாம். பார்ட்ஸ் இருக்கு, இதுல ஏதாவது 3 பார்ட்டை வந்து நீங்க கம்ப்ளீட்டா படிச்சீங்கன்னா ஒரு பிக் கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுல இந்த ஜியோமெட்ரிக் மாடலிங், அதுல விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் ஷேப், ஆப்ஜெக்ட் விஷுவல் அப்பியரன்ஸ், இந்த சப் டாபிக்ஸோட கம்ப்ளீட்டா படிக்கணும். தென் கைனமேட்டிக்ஸ் மாடலிங், இதுல தான் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிசஸ், object position, then transformation invariance, object hierarchies, weaving the 3D world, the subtopics oda chethu inda modeling concept ayum complete a padinga. Then third topic vandu physical modeling, idhilayum important concepts irukku, collision detection, surface deformation, force computation, force smoothing and mapping. இந்த நாலு டைப் ஆஃப் மாடலிங்ல இருந்து ஏதாவது ஒரு 3 மாடலை வந்து கம்ப்ளீட்டா படிச்சிட்டீங்கன்னா ஒரு மாடலை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ தட் கண்டிப்பாக அந்த யூனிட்ல நீங்கள் ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். தென் யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு டூல் கிட், ஜாவா 3D, தென் இதோட கம்பேரிசன், இதை நம்ம பார்ட் சீல கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிட்டிங்கன்னா எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் இந்த யூனிட்ல இருந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இன்னொரு கொஸ்டின் படிக்க முடியும் அப்படின்னா இந்த விஆர் ப்ரோக்ராமிங், அதில் டூல் கிட்ஸ் அண்ட் சீன் கிராஃப், இந்த டாப்பிக்கையும் லைட்டாக ஒரு செகண்ட் ப்ரையாரிட்டியில் படிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் படிச்சிட்டிங்கன்னா அதுல இருந்து நம்ம ஒரு பிக் கொஸ்டின் எப்படியாவது அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா இங்கேயும் டாபிக்ஸ் நிறைய இருக்கு. இந்த யூனிட் ஃபுல்லாகவே அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற அந்த எமர்ஜிங் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் விஆர் இந்த பார்ட்டு வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஸோ அதில் விஆர் அப்ளிகேஷன்ஸ் இன் மேனுஃபேக்சரிங், ரொபோட்டிக்ஸ், இன்ஃபர்மேஷன் விஷுவலைசேஷன், பிஸ்னஸ் என்டர்டெயின்மெண்ட், எஜுகேஷன். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொஸ்டின் மாதிரி இருக்கும். இதில் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நான் அந்த ஃபர்ஸ்ட்ன்னு போட்டிருக்கிற இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. எல்லா சப் டாபிக்ஸுக்கும் கவர் பண்ணுற மாதிரி இந்த பார்ட்டில் எல்லாமே படிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கேட்டாலும் இந்த யூனிட்லேருந்து நீங்கள் ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். பட் இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால பார்ட் சி கூட நம்ம இந்த யூனிட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் விஷன் ஃபார் ஏஆர், நேவிகேஷன், அதில் வியரபிள் டிவைசஸ், தென் இன்ட்ராக்ஷன், மாடலிங் அண்ட் அனோட்டேஷன், இந்த மூணு கொஸ்டினும் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. எப்படியும் இதிலிருந்து நீங்கள் ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் போர்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, அதனால் எல்லா யூனிட்லேயுமே ரெட் கலரில் கொடுத்துருக்குற அந்த ஹைலைட்டட் கொஸ்டின்ஸை கண்டிப்பாக படிச்சுருங்க. யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பார்ட்டில் ஒரு பார்ட்டை கம்ப்ளீட்டாக படிக்கணும். தென் செகண்ட் பார்ட்லேருந்து இந்த காம்போனன்ட்ஸ், பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு போங்க. தென் யூனிட் 2ல 4 டைப்ஸ் ஆஃப் மாடலிங்கில் எனி 3 மாடலிங்கை கவர் பண்ணிட்டு போங்க. தென் யூனிட் 3ல கொடுத்துருக்கிற 4 கொஸ்டினுமே படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. தென் யூனிட் 4ல இந்த 1ன்னு கொடுத்துருக்கிற அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போங்க. தென் யூனிட் 5ல கொடுத்துருக்கிற இந்த 3 கொஸ்டின்ஸையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம்.